ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக இருக்கீங்களா? நாங்கள் வந்து இன்னைக்கு இப்போ நாங்கள் சேஃபாக ஹாப்பியாக தான் இருக்கோம். சென்னையில் வந்து மழை பொறுத்தவரையும் இன்னைக்கு மழை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு கம்பேர் டு எஸ்டர்டே. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதான் ஒன்று குறையுதுன்னு பார்த்தேன், என்னடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலையில் இல்லை இப்போ இது மத்தியான நேரம். இப்போ வந்து லஞ்ச் வந்து சாப்பிட போறோம். அதுக்கு முதல் வந்து இன்றைக்கு என்னது அந்த இது வந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் வந்து தாளமுக்கமா உருமாறி இருக்கு அப்படின்னு சொல்லி. சென்னையை விட்டு 470 கிலோமீட்டர் தள்ளி குறைந்த தாழ்வு அழுத்த வளிமண்டலமாக வலு பெற்றிருக்காமா அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. ஸோ அதனால எங்களுக்கு சென்னையில் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹாப்பி, பரவாயில்ல, 400 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு. நிறைய பேர் வந்து நிறைய கார் எல்லாமே வேளச்சேரி சைடு அந்த சைட்லாம் வந்து பிரிட்ஜ் மேலே பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. சேஃபாக இருந்ததாலேயோ என்னவோ மழை வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, ரெட்டில் சைடு அந்த சைட்லாம் மழை பெஞ்சிருக்கு. பட் நாங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகல. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி எஸ்கேப் வர்றாரு பாரு. நான் ஒரு 2 வருஷமா ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கேங்க, ஆனா அது வந்து இன்னைக்கு எனக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்டிருக்கேன், பட் இன்னைக்கு வந்து அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. பட் அதுக்காக தான் நானும் சரி, எனக்கு மீட்டிங்ஸ்லாம் வந்தது. காலையில எப்பவுமே ஆஃபீஸ்க்கு ரெடியாகிற மாதிரியே ரெடி ஆயிடுவோம், ஏன்னா வீடியோ கால்ஸ்லாம் பேச வேண்டியது இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ரெடி ஆயிடுவேன். இன்னைக்கு வந்து இப்போ ஈவினிங் மேலே எனக்கு கொஞ்சம் கால்ஸ் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இல்லை, அதனால சரி ஓகே ஒரு பெர்மிஷன் மாதிரி போட்டுட்டேன். எனக்கு ஒரு ஆசையான ஒரு விஷயம் இருக்கு, அதை கேட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு பண்றேன்னு இருக்காரு, அது என்ன அப்படின்றத நீங்களும் பாருங்க. வேற லெவல்ல வருது. இது வந்து என்ன வதக்குறீங்க, தக்காளி வெங்காயம் வதக்குறீங்களா? இது வந்து முட்டை அவிச்சுக்க, 3 முட்டை போட்டுக்கிறோம் அவ்வளோதான். நாங்கள் 2 பேர் தான். இதில் பார்த்தீங்கன்னா பால் சட்டியில் வந்து பாசுபதி ரைஸ் ஊறுது, அப்புறம் வந்து இது கொத்தமல்லி புதினா, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரன் மசாலா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் டன்னு நினைக்கிறேன். இதை போட்டு டம் போட்டால் பிரியாணி ரெடி இல்லை. பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் சொல்லியிருக்கேன்னு சொன்னல, அது பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா தெரியல மக்களே, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையான ஒரு விஷயம் தான் கேட்டிருக்கேன். அது பண்ணுறாரா தெரியல, பார்க்கலாம். அதுக்கு முன்னா அதுக்கப்புறம் வந்து எங்களோட வீடை போய் பார்க்கணும், மழை பெஞ்சிருக்கு, என்னங்க எந்த சிச்சுவேஷனில் இருக்கு என்ன அப்படின்றத பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து அந்த விஷயம் பண்ணாரு அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு அதை வந்து நான் காமிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறது நம்ம, என்ன முட்டை பிரியாணி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இந்த விலாக் அப்படியே முடிப்போம். வேறு என்ன பண்ண முடியும், என்ன சொல்கிறது. இண்டிவிஜுவலாக இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கடகடன்னு போய் பண்ணிவிடுவோம். ஆனால் ஒரு கேர்ள்க்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து அந்த ஒரு சுதந்திரம் வந்து பறிபோகுதுன்னு சொல்லுவேன். என்ன பிடிக்குதோ அதை நம்மளால சுதந்திரமா வாங்க முடியாது. அப்படி வாங்கிட்டோம்னா, தெரியாம ஏதாவது வாங்கிட்டோம்னா அதுக்கு பதிலா போய் போட்டிக்கு சொல்றீங்க உங்களோட சுதந்திரம் பறிபோகுதுண்டு. அதே இது ஒரு ஆணை யோசிச்சு பாருங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருப்பான், இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம இருப்பாங்க. எப்படி யாரு பேசுறா பாரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம இருக்காங்கன்ட்டு போய் பொண்ணு கேர்ள்ஸ் ஆகிய எங்களுக்கு தான் நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேச விட மாட்டீங்க. நீங்க எல்லாம் என்னவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஸோ இந்த மாதிரிதான் ஒரு பிடிச்ச விஷயத்த வாங்குறதுக்கு கூட நம்ம வந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் மக்களே. ஸோ என்ன பண்றது, எல்லாமே சாக்ரிஃபைஸ் கேட்கணும். அப்ப நாங்க பெர்மிஷன் கேட்காம போறோமா? ஒரு ஆஃபீஸ் போறேன் மந்த்லி ஒன்ஸ் என்னவோ, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கால் பண்ணிடுவாரு. எங்க இருக்க, ஆஃபீஸில் தான் இருக்கேன், எங்கே இருக்க, எப்போ வருவேன், எங்கே இருக்க, எப்போ வருவேன், யார் சொல்கிறா பாருங்க எல்லாத்தையும். எல்லாம் என்னென்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. எங்கே போகிறீங்க, நான் உண்மையுமே அந்த காரை தனியாக எடுத்து டிரைவ் பண்ணியே இப்போ ரொம்ப நாள் ஆகுது.
உண்மையா சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. அந்த காரை வந்து எடுத்து டிரைவ் பண்ணி ஆகுனா ஒரு கடைக்கு போவேன். இங்க இருந்து ஒரு சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏதோ இப்ப இந்த மாதிரி கிளைமேட் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உண்மையாவே கார் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். அந்த இந்த கிளைமேட்ல டிரைவ் பண்ணா ஒரு சாங் கேட்டு டிரைவ் பண்ணா அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாம சூப்பரா இருக்கும். ஆனா இப்போ அந்த காரை வந்து நம்ம ஓட்டுறதும் இல்ல, அதை எடுக்கிறதும் இல்ல, எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இவங்ககிட்ட பர்ஸ்டும் பண்ணி பண்றது என்ன பண்றது. அதான் இந்த மாதிரிதான் கல்யாணத்துக்கு மாதிரி 1000 வாட்டி யோசிச்சுக்கோங்க யாராவது கல்யாணம் பண்றீங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ கத்துக்கணும், இல்லைனா வந்து நிறைய சண்டைகள் வம்புகள் எல்லாம் வரும். ஆனால் சில பேர் சைலண்டா பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க பாருங்க அமைதியா. ஓகே, முட்டை பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த முட்டை பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஆனா சில விஷயங்கள்ல என் ஹஸ்பண்ட் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை பாருங்க, எனக்கு 1.5 மணி வரையும் மீட்டிங்கு, வேற வழி இல்லை. சரி ஓகே, நானே ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்தல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் வந்து மறைக்க மாட்டேன். அதுலலாம் நான் ரொம்ப நல்ல ஒரு வளர்ப்பு அவங்க அம்மா என்னுடைய மாமியார். என்னங்க உப்பு ஜாடிலாம் எடுத்ததுல வச்சிருக்கீங்க? அங்கதே பிரியாணிக்கு வந்து இந்த சம்பல் தருவாங்க. வெங்காயத்தை கொஞ்சம் பொரிச்சிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு மாசி சம்பல் இருக்கு, அதோட சேர்த்து கிரெட்டுன்னு வந்தா அந்த டப்பால வாங்கிட்டு வந்தோம் அது வாங்கிட்டு இருந்தேன் சம்பல் நான் காமிக்கிறேன் வா வெரி நைஸ் ரெசிபி போடலாம் பட் என் ஹஸ்பண்ட் சொல்றாரு இதேதான் எப்பவுமே போட்டுட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர் செம்மையா வந்துச்சு. நம்ம ஒரு வாட்டி ப்ரான் போட்டு இதுல செஞ்சு பார்க்கணும், ப்ரான் பிரியாணி எல்லாம் செம்ம செம்ம. இப்ப இதுல வந்து சம்பல் பண்றாரு. இது வந்து நாங்க இப்ப சாப்பிட போற பிரியாணி டுடே. செம்ம செம்மையா இருக்கு பாக்கும்போதே, ரெடிமேடா இருக்கு. இத வந்து இதுல கொஞ்சம் லைட்டா அடிச்சிட்டு இத பொரிச்சு விரட்டிட்டு அதோட சேர்த்து பிரட்டிட்டு எடுத்தோம்னா சம்பல் ரெடி. இப்ப வந்து நானே ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றாராம். ஏன்னா நான் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும். சம்பல் போட்டிங்களா காட்டுங்க. ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே உண்மையாகவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். நானும் இப்போ சாப்பிடுவேன். இதுதான் வந்து சம்பல் போட்டாங்க, ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து பிரியாணி ப்ளஸ் சம்பல். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நேற்று என் தங்கச்சி பண்ண பிரியாணி எப்படி இருந்தது அது கேட்டாங்க வீடியோவில், சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த கையில் அழகாக வச்சு அதை எடுத்து அழகாக சாப்பிடுவார். அதுக்குன்னே எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லி நிற்பேன் இவர்கிட்ட. ஹாவ் இஸ் இட்? நீங்கள் செஞ்சது தான், என்ன குறைச்சலாக இருக்கா ஏதாவது? சரி நம்ம சூப்பராக இருக்கும். ஆயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சோ. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் படுத்து தூங்குவாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியும்ல அந்த ஒரு லேசினஸ். போல இன்னைக்கு ஒன்றும் போவேணாம், நம்ம பாத்துக்கலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இதே மாதிரிதான் 2 வருஷம் நான் கேட்ட அந்த திங்ஸை வந்து ஏமாத்திட்டு இருக்கா. அதாவது பழம் ஓடிட்டு இருக்கு, படுத்துட்டு ஏதோ பெருமாள் சயனத்துல படுப்பார்ல, அதே மாதிரி நம்மால் சயனத்துல படுத்துருவாரு. சாப்பிட்டா அது என்னவோ ஒரு கெட்ட பழக்கம், சாப்பிட்டோடனே தூங்கணும். அதனாலதான் வந்து உடம்பு போடுறது. அதுக்கப்புறம் ஈவினிங் போய் விளையாடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனமே இல்லை. சாப்பிட்டா உடனே தூங்கணும்னு கிடையாது, எங்கேயாவது நடக்கலாம், எங்கேயாவது கடைக்கு கூட்டு போகலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை, கரெக்டாக சாப்பிட்டா கம்பல்சரி இந்த முதல்ல தூங்குவோம்ல அந்த மாதிரி தூங்கணும், இல்லைனா படம் பார்க்கணும். வாட் டு டூ? ஓகே மக்களே, நான் வந்து அந்த பொருளே வந்து வேணான்னு சொல்ல போகிறேன்.
வாங்கி கொடுத்தா கொடுக்குறோம், கொடுக்கலனா போட்டோம். ஓகே, இந்த வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. மழை வந்து தொடரும் அப்படின்னு தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கலாம். ஓகே, பாய்.